வணக்கம். 10ஆம் வகுப்பு இயற்பியல்ல பிசிக்ஸ் நம்ம லாஸ்ட் யூனிட் 6ஆம் யூனிட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியலுக்கு வந்துட்டோம். அதில் இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். போன கிளாஸ் தான் 5ஆம் யூனிட் முடிச்சிருந்தோம். ஸோ அந்த அறிமுகம் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம். அணுக்கரு இயற்பியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக் தான் அது. ஏன்னா அணு அப்படின்னு அந்த ஒரு பேரை மட்டும் யோசிப்பாங்க. அணு அணு இல்லாட்டா உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயும் ஆட்டம் இருக்கு. சோ ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டம்னா என்ன அப்படிங்கறதுல ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, ஒரு ஆர்வம் இருந்துச்சு. என்ன ஆட்டம்னா என்ன 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளை சுத்தி எல்லாமே ஆட்டம் தான். நீங்க எழுதுற பேனல இருந்து சுவாசிக்கிற காத்து வரைக்கும் நான் எல்லாம் எல்லாத்துலயும் என்ன இருக்கு ஆட்டம் அணு. ஸோ கிரீக் பிலாசபர் டெமோக்ரட்டஸ் அவர் தான் ஒரு கிமு 400 வருஷத்துல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அணுவை பத்தி கொஞ்சம் டெஃபினேஷன் சொல்லியிருந்தார். டெமோக்ரட்டஸ் அப்படின்றத நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க, கிமு 400. சரியா, அவர் என்ன சொல்லுறாரு, டெமோக்ரட்டஸ், பற்பொருள்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அளவுகள் என்ன கருதினார். என்னதான் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி இன்டர்செக்டபிள் யூனிட்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது அதை வந்து விளக்கவே முடியாது, விளக்க முடியாத அந்த லாஸ்ட் இதுதான் ஆட்டம். ஆட்டத்தின பிளக்க முடியாது. எல்லா பருப்பொருளும் எல்லா பருப்பும்னா அந்த டேபிள் சேர் எல்லாமே பருப்பொருள் தான். எல்லாத்தையும் ஏன்னா எல்லாமே மேட்டர். ஸோ அதுதான் இங்கிலீஷா மேட்டர். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், அது வந்து பகுக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து அணுக்களை பத்தி ஒரு டெஃபினேஷன் கொடுக்காரு. இவையே அணுக்கள் ஏன்னா அணைக்க முடியும் டெமோக்ரட்டஸ் சொல்றாரு. சரியா, ஸோ நம்ம சுற்றுலா பொருட்கள் அத்தனையுமே அணுக்களா இருக்கு. அதுக்கப்புறம் 1803 ஜான் டால்டன், நம்ம எல்லாத்துக்கும் ரீசெண்டாக நம்ம 8th 9th புக்கிலலாம் ஏதாவது படிச்சிருப்போம். ஜான் டால்டன், ஸோ ஷார்ட்டாக அங்கே டால்டன் அப்படின்னு மட்டும் இருக்குது. இவர் அடுத்து அணுவை பற்றி ஒன்று சொல்கிறார். ரைட்டா, என்ன சொல்கிறாரு, தனிமங்கள் தனிமங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எலமெண்ட்ஸ், அதாவது ஆக்சிஜன் தனிய ஒரு எலமெண்ட் தனிமம், ஹைட்ரஜன் தனிய ஒரு எலமெண்ட், இது மாதிரி தனித்தனியாக சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் எலமெண்ட்ஸ்ன்றது. தனிமங்கள் தனித்தனியா இருக்கு நம்மளுக்கு நேரத்தில். தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்கள் ஆனவை என கருதினார். நல்ல நல்ல பாயிண்ட், உண்மையான பாயிண்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு அது கரெக்டாக தானே இருக்கு. ஸோ தனிமங்கள் எலமெண்ட்ஸ் அப்படின்னாலே விச் ஆர் ஐடென்டிக்கல் நேச்சர் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரே மாதிரியான அணுக்களாக ஆனவை அப்படின்னு அந்த கான்செப்ட். 1803 ஜான்டன் சொல்ற. திருப்பி ஜே தாம்சன் இன்னொரு சொல்ற. தாம்சன் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒன்று தோணும், என்னது எதிர்மின் கதிர்களை கண்டுபிடிச்சாரு, கேத்தோடு கதிர்கள் அப்படிம்பாரு. சரிங்களா, எதிர்மின் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்கள், என்ன எதிர்மின்னால எலக்ட்ரான், எலக்ட்ரானே ஆவி மூலமா கண்டுபிடிச்சார். ரைட்டா, இது வந்து ஜே தாம்சன் கருத்து, இது வந்து எலக்ட்ரான் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு. அடுத்து அதே மாதிரி கோல்ட்ஸ்டீன் ஆனோடு, கோல்ட்ஸ்டீன் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, ஆனோடு என்னும் நேர்மின் கதிர்கள். ஸோ நேர்மின் அப்படின்னு போட்டுருக்காரு, ஹிந்து மாதிரி இருக்கு என்ன நேர்மின் கதிர்கள். இது வந்து ஆனோடுமாங்க, எதிர்மின் தான் ஆனோடுமா கேத்தோடுமாங்க, இது வந்து ஆனோடு. ஸோ இதனா உங்க புரிய கண்டு சிஏ அப்படின்னு போட்டுருக்காரு. ஸோ இது வந்து நேர்மின் அவர் சொன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து புரோட்டான், நேர்மின்னால என்னது புரோட்டான் ரைட்டா, அது அப்படின்னு நேம் எப்போ வச்சாங்க, பின்னால் தான் வச்சாங்க. பின்னால யார் வச்சாருன்னா ரூதர்ஃபோர்டு தான் வச்சாரு. ரூதர்ஃபோர்ட் கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிச்சத ரூதர் பெயரிட்டார். இதே மாதிரி வேற என்ன இருக்கு, நியூட்ரான்கள் முக்கியமான ஆள் ஒருத்தருக்காரா, நியூட்ரான் அவரை பத்தி நம்ம சொல்லணும்ல, இதை அழிச்சுக்கிறது. நியூட்ரான்களை சாட்விக், ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நியூட்ரான்களை கண்டுபிடித்தார். நியூட்ரான் அப்படின்னு போட்டது, நான் வந்து அதோட இயரை வந்து ப்ராக்கெட்டு 1932
சுதந்திரம் கிடைக்கிறது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம நாட்டு 1932 சரியா சார்விக் கண்டுச்சார் நியூட்ரான்கள். ஆனா இது மட்டும் தான் சார் இருக்கா அப்படின்னு இப்ப ஏன் இப்படி பாத்தீங்க இப்ப இந்த இன்னொரு 10 வருஷத்துல நீங்க அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் படிக்கும் போது இன்னும் 10 வருஷமா இன்னும் ஒரு 3 வருஷத்துல படிக்கும்போது இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபோட்டான்கள் மீசான்கள் பாசிட்ரான்கள் நியூட்ரான் ஏன்னா நிறைய ஃபண்டமெண்டல் அடிப்படையான துகள்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. 1911 பிரிட்டிஷ் அறிஞர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு ஏற்கனவே இப்பதான் சொல்லியிருந்த ரூதர்ஃபோர்டு அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படும் சொல்லியிருக்காரு. ரூதர்ஃபோர்டு என்ன சொல்லியிருக்காரு, தி மாஸ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட் இன் தி சென்ட்ரல் பாயிண்ட் கால்ட் எஸ். அப்போ ஒரு ஆட்டம் இப்படி இருக்குன்னா இதோட மாஸ் நிறைவு எல்லாமே இதோட மையத்திலே கான்சன்ட்ரேட் இருக்கு குவிஞ்சிருக்கு சரியா செறிந்து காணப்படுது அப்படிங்கிறது இதுதான் உட்காரு சரியா. ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பிளைன்ட நீங்க வந்து 12th 11th படிப்பீங்க 12th படிப்பீங்க அடுத்த காலேஜ் லெவலையும் படிப்பீங்க ரைட்டா. சரி இது வந்து உட்கரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட்டா. இது ஓகே ஓகே. இதோட அணுவோட அமைப்பை பத்தி நீங்க 9th 8th படிச்சுப்பீங்க ஒவ்வொரு அமைப்பும் இருக்கு 8th அந்த இதெல்லாம் படிச்சுங்க தர்பூசணி படம் அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கடனமா அந்த மாதிரி நிறைய அமைப்பு இருக்கு அதை ரைட். இன்னைக்கு நம்ம அதை படிக்க போறது கிடையாது நம்ம வந்து அதை விட டெவலப்பான கான்செப்ட் கதிர் இயக்கம் ஆனா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் கதிர் இயக்கம் அப்படின்னாலே ரேடியேஷன் டக்கு நம்ம சொல்லுவோம் ரேடியேஷன் தானே செல்போன் டவர்ல இருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் இது வந்து என்னது ஒரு ஆட்டத்துல வரக்கூடிய ரேடியேஷன் இதை யாரு எப்போ என்ன எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா பிரெஞ்சு சயின்டிஸ்ட் பிரெஞ்சு பிசிஸ்ட் ஹென்றி பெக்கரல் ஹென்றி பெக்கரல் இவர் தான் 1896 அவரோட ஆபீஸ்ல அவரோட ரிசர்ச் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணாரு அந்த வீக்கெண்டில் ஒரு ரூம்ல என்ன பண்ணியிருக்காருன்னா யுரேனியம் கலந்த சில கூட்டு பொருட்களை மேசையில் வச்சுட்டு போயிட்டார். அதாவது செகண்ட் அமௌண்ட் ஆஃப் யுரேனியம் காம்பவுண்டு அவே என்ன ட்ராயர் ஃபார் த வீக்கெண்ட் ஒரு வீக்கெண்ட்ல வச்சுட்டு போயிடுறாரு. கடைசி என்ன ஆகுது அதே மேசையில் பார்த்தீங்கன்னா ஒளிப்பட தகட்டு ஒளிப்பட தகட்டு தட்டு அப்படின்னு சொல்லலாம் தகட்டுன்னு சொல்லலாம் தகட்டினை ஒளிப்பட தகட்டினை. ஸோ அது வந்து என்ன சொல்லலாம் ஒளிப்பதுன்னா போட்டோகிராஃபி பிளேட்டு அடிப்பாங்க அன்எக்ஸ்போஸோடு போட்டோகிராஃபி பிளேட் எந்த வித பதிவும் செய்யப்படாத ஒளிப்பட தகட்டு வச்சிருக்காரு. ஒரு 1 வீக் கழிச்சு வர்றாரு கழிச்சு வந்தோடனே பார்க்கும்போது அவரோட மேசில் இருந்து அந்த ஒளிப்பட தகடு பார்த்தீங்கன்னா ஒரு சம் ரேடியேஷனால அஃபெக்ட் ஆயிருக்கு சம் கதிரியக்கத்தால பாதிக்கப்பட்டது. ஓஹோ இது எதனால அப்படின்னு நிறைய யூஸ் பண்றாரு சரியா. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பார்க்கறாரு அப்படின்னா யுரேனியத்துக்கு அருகில் ஒளிப்பட தகடு வைக்கப்படும் போதெல்லாம் ஒளிப்பட தகடு பாதிக்கப்படுது. இந்த ஒரு வாரம் மட்டும்தானா இதுக்கப்புறம் வரைய வராதா அப்படின்னு அவர் சர்ச் பண்ணுறாரு எப்பெல்லாம் வைக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து அப்படின் சரியா. அப்போ அவருக்கு வந்து ஒன்னே ஒன்று புரிஞ்சுது அப்போ இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்டை ஒளிப்பட தகட்டை பாதிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு கதிரிகளை இந்த யுரேனியம் வெளியில விழுது அப்படின்னு படிச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அந்த நிகழ்வுக்கு பேர் தான் கதிர இயக்கம் தட் இஸ் இங்கிலீஷ்ல ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அந்த இயக்கத்து பேர் தான் என்ன கதிரிகள் ஓஹோ இப்படி வருது அப்படின்னு சரியா. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு அப்போ யுரேனியம் வந்து வெளியில விடுது அப்போ அந்த யுரேனியத்தை நம்ம வந்து கதிரியக்க தனிமமாக அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கிட்டோம் யுரேனியம் வாஸ் ஐடென்டிஃபைட் டு பி யுரேனியம் ரொம்ப இப்போ இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கா அந்த அளவுக்கு இருக்கு ஓகே ரைட். அதுக்கப்புறம் 1896 2 வருஷம் வச்சு 1898 நல்ல நம்மளுக்கு எல்லாம் நல்ல தெரிஞ்ச சயின்டிஸ்ட் மேரி கியூரி ஹோலந்து நாட்டு இயற்பியலாளர் தானே அவருடைய கணவர் பியரி கியூரியுடன் இருந்து ஃபிட்ஸ் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு கருமை நிற சிறிய கதிரிக்க தனிமத்தாதுல இருந்து கதிரிக்கம் வருவதை பாக்குறாங்க யாரு மேரி கியூரியும் அவங்க ஹஸ்பண்டு பியர் கியூரி ஃபிட்ஸ் பிளண்ட். இப்படி இருக்கேன்
அது வந்து அந்த இடத்துல சரியா. இது வந்து ஒரு கருமை நிறமா இருக்கு, அதனாலதான் உங்க பிரிய கண்ணு கருப்பு கலர்ல இருந்தேன். கருமை நிறமா ஒரு சிறிய கனிமத்தாது இருந்து கதிரைக்கும் வருகிறதை கண்டார். இந்த பிச்சு பிளண்டுல இருந்து வருதுன்னு, பிச்சு பிளண்டுங்கிறது கருமை நிறமா இருக்கிற ஒரு கதிரைக்க கனிமத்தாது. ஆனா அவங்களுக்கு அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தெரியல, ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த பிச்சு பிளண்டுங்கிறது யுரேட்டரோ தாது. நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சுப்பீங்க பிச்சு பிளண்ட், இஸ் ஐ திங்க் செவன்த்ல படிச்சுப்பீங்க. அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, எதோட தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனியம். யுரேனியத்தை நீங்க வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அந்த பிச்சு பிளண்ட் தான் வரணும், அதான் தெரியும். ஆனா அதோட இம்பார்ட்டன்ட் இல்ல, அந்த யுரேனியம் தாது வேண கருதியாலும் அது குறித்து அவர்கள் வேயப்படவில்லை. இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த கதிர்கள் பாத்தீங்கன்னா, ரொம்ப தூய்மையான யுரேனியத்துல வரும் கதிர்களை விட அதிக செறிவுடன் இருப்பதை அறிந்தனர். என்னன்னா, பிச்சு இட் வாஸ் ஃபவுண்ட் தட் பிச்சு பிளண்ட் ஹேட் லெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம். அதுல வந்து கான்சன்ட்ரேஷன் யுரேனியத்தோட கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருந்தாலும், ஏன்னா அந்த பிரிச்சு எடுத்தாதானே யுரேனியம் கிடைக்கணும், கம்மியா இருந்தாலும் ஆனா அதோட ரேடியேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸ், மோர் இன்டென்ஸ், அதிக செறிவா தான் இருக்கு பியூர் யுரேனியத்தோட. அப்போ அவங்களுக்கு டவுட் இருக்கு, அது இப்படி இருந்து பிரிச்சு எடுக்கிறத விட முன்னாடி உள்ளது எப்படி இருக்கு ரொம்ப அதிகமா செய்வா இருக்கு, அவருங்க யோசிக்காங்க. சரி, இருந்தாலும் பிச்சு பிளண்ட் என்பது கதிரிக்க தாதுவானது யுரேனியத்தை விட குறைந்த செறிவுடைய என்பதை உணர்ந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சரி ஓகே, அப்ப பிச்சு பிளண்ட் அப்படிங்கிறது என்ன, என்னன்னா ஒரு கதிரிக்க தாது தான், அது வந்து யுரேனியத்தை விட குறைந்த செறிவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுவும் நம்ம முடிக்காம அவன் நினைக்காங்க, அப்ப இது கூட இன்னும் வேற சில பொருட்கள் இருக்குது இருக்கிறதாக நம்புறாங்க. சரி, இந்த தாதுல வேற சில ஏதோ பொருட்கள், அதாவது இட் ஹேஸ் சம் அன்னோன் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ எம்டிஎன் ரேடியேஷன் லைக் யுரேனியம். அதுல வந்து என்ன இருக்கு, சம் அதர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. சரியா, அதெல்லாம் பிரிச்சு இருக்கும்போது அதுல தெரிந்தாத வேதிப்பண்பு கொண்ட புதிய பொருள் இருப்பதை கண்டுபிடித்தாங்க. அதான் இப்ப நான் சொன்னேன்னா, தே டிஸ்கஸ் தட் இட் ஹேட் அன்னோன் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ், இது வரைக்கும் தெரியாத ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது. அண்ட் ஆல்சோ எமிட்டட் ரேடியேஷன் ஸ்பான்டஸ் லைக் யுரேனியம், யுரேனியத்தை போன்ற என்னது இந்த கதிரை இருக்குதா உடனே அப்படியே விடுது, அப்படியே அந்த மாதிரி இந்த தாதுல. ஸோ இந்த பொருளுக்கு தான் அவங்க வந்து என்ன பேர் வைக்காங்க, ரேடியம் அப்படின்னு புது நேம் வைக்காங்க, ரேடியம் என பேருக்காக. இந்த கதிரியக்க தனிமங்கள் அத்தனைமே ரேடியேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில ஹார்ம்ஃபுல்லான ரேடியேட்டிவ் ரேடியேஷன் வெளியில் வருது. அதில் முக்கியமாக மூணுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமாவை அது வந்து வெளியில் வருது. ஒவ்வொரு ரேடியேட்டிவ் எலமெண்ட்ஸும் இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவை வெளியிருக்கு. இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு பின்னாடி அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். பட் நம்ம என்ன இந்த ஆல்ஃபா பீட்டா தெரிஞ்சுக்கோம் ரைட்டா. இப்போ நாம கதிரியக்கத்தை வரையறை செய்யப்படும் டெஃபினேஷன் ஆஃப் ரேடியேட்டிவ் எப்படி வரையறை செய்யலாம். கதிரியக்கம்னா என்ன, ஈஸியா, சில தனிமங்கள் உட்கருக்கள், இது வந்து ஒரு தனிமம், இதுல உட்கரு. இந்த உட்கர் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கு, ஒரு நிலையற்றதாக இருக்கு. எப்பவுமே ஒரு ஆட்டம் வந்து நிலையற்ற இருக்க விரும்பாதுப்பா, உடனே அது என்ன நிலையா இருக்கதான் ஆசைப்படும். அப்படிதான் எல்லாருக்குமே சாகாம இருக்கிறதுக்குன்னா ஆசைப்போம், அந்த மாதிரிதான் நிலையற்றதாக தான் இருக்கு ஆசைப்படும். அப்ப என்ன பண்ணும், இது நிலையற்றா என்ன பண்ணும் அப்படின்னா, சில இந்த நியூக்ளியஸ் வந்து சிதையடையும், டிகே ஆகும், நியூக்ளியர் டிகேமாங்க, சர்ச் நியூக்ளியர் அண்டர்கோ நியூக்ளியர் டிகே. டிகே நடந்தா என்ன சார் ஆகும்னா, இட் இஸ் கன்வெர்டன் டு மோர் ஸ்டேபிள் நியூக்ளியர். உட்கருக்கு மட்டும் அப்படிதான், சிதை அடைஞ்சாதான் அது என்ன ஆகும், அதாவது அது சிதைவடைங்கிறது வெளிப்படையான வார்த்தை, ஆனால் உங்களுக்கு என்ன நடத்தா எலக்ட்ரானா கொடுத்து வேணும் அந்த மாதிரி. சரியா, அதாவது ஸ்டேபிள் கான்பிகரேஷன் நீங்க படிச்சுப்பீங்க, கிட்டத்தட்ட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோபல் கேசஸ் பார்த்துப்பீங்க, ஆர்கான் கிரிப்டான் ஜென்னான் அதெல்லாம், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கான்பிகரேஷன், யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க, யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க, தாடு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற மாதிரி அப்படி இருப்பாங்க, யார்ட்டையும் வினையும் புரிய மாட்டாங்க அது மாதிரி. அதே மாதிரி நிறைப்புத்தன்மைக்கு இந்த கதிரியக்க தனிமங்கள் வந்து ஆசைப்படும், எல்லா தனியும் ஆசைப்படும், இந்த கதிரி இருந்தாலும் ரொம்ப ஆசைப்படுது. சரியா, இந்த மாதிரி சிதவடைஞ்சு அதிக நிலைத்தன்மை நிலைப்புத்தன்மையுடைய உட்கரவுக்காக மாறின, இப்ப அன்ஸ்டேபிளா இருந்தது இப்ப ஸ்டேபிளா மாற்றாரு.
ரைட்டா? ஸோ இந்த நிகழ்வுக்கு பேர் தான் கதிர்க்கம். இதுக்கு முன்னாடி கதிர் இயக்கம் அப்படின்னு இந்த நிகழ்வுக்கு அப்படின்னு இப்போ மேலாட்டமா பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம என்ன டீப்பா சொல்லியிருக்கோம், இந்த நிகழ்வுக்கு பேர் தான் எனது கதிர் இயக்கம். புரியுதா உங்களுக்கு? ரைட்டா? படத்தை போட்டு தான் மற்றபடி எழுத, அதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் மாதிரி எப்படின்னு புரிச்சுக்கோங்க. ஸோ சில தனிமங்களுடைய அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா பீட்டா காமா கதிர்களை வெளியிடும் இந்த நிகழ்வை தான் கதிர் இயக்கம் நிகழ்வு எனவும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த கதிர் இயக்க நிகழ்வுக்கு உட்படும் தனிமங்கள் அனைத்துமே கதிர் இயக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்ஷனையும் என்ன ஒரு ஆல்பா பீட்டா டிகே இந்த மாதிரி எமிட் ஆகுது. நியூக்ளியர் எமிட் செர்டன் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். த ஃபினாமினா ஆஃப் நியூக்ளியர் டிகே ஆஃப் செர்டன் எலிமெண்ட்ஸ் வித் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் லைக் ஆல்பா பீட்டா காமா ரேஸ் ஆர் கால்ட் ரேடியேட்டிவிட்டி அண்ட் தி எலிமெண்ட்ஸ் விச் அண்டர்கோ ஃபினாமினா ஆர் கால்ட் ரேடியேட்டிவிட்டி. எந்தெந்த எலமெண்ட்லாம் இந்த கதிர் இயக்கத்துக்கு உட்படுதோ அதெல்லாம் கதிர் இயக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியேட்டிவ் எலமெண்ட்ஸ் ரைட்டா? சரி, இப்போ அடுத்து இயற்கையான கதிரியக்கம், இயற்கை கதிரியக்கம் வரைவாங்க, அதை பார்க்கலாம். அது என்ன சார் செயற்கை கதிரியக்கம் கதிரியக்கம் சொல்றீங்க, அதுல என்ன இயற்கை கதிரியக்கம் இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு யுரேனியம், ரேடியம், சரிக்கா, இந்த தனிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதிரியக்கத்துக்கு உட்பட்டு எவ்வித இந்த இது எப்படியும் கதிரியக்கம் நடக்கும் சரியா, எவ்வித மனித குறுக்கெடுமின்றி கதிர்வீச்சு வெளியிடுறது அப்படின்னு போடுறாங்க. அது என்ன அர்த்தம்? சச்சஸ் யுரேனியம் ரேடியம் இந்த எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டிவ் பண்ணுவோம், ரேடியேஷனை வெளியிலோடும், ஆனால் எந்த வித ஹியூமன் இன்டர்வென்ஷனும் தேவையில்லை, எந்த மனித ஹெல்ப்பும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன பேருன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்படிம்பாங்க, ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படிம்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி புற தூண்டலின்றி தன்னிச்சையாக கதிர்வீச்சுகளை வெளியிடும், இதனை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், நேச்சுரல் ரேடியேட்டிவ் என்ஆர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம். நேச்சுரல் ரேடியேட்டிவ் இயற்கை கதிரியக்கம். சரி சார், அவ்வளோதானா? அப்படி இல்லை, இல்லை என்ன இருக்கு எப்படின்னா, இப்போ நம்ம வந்து யுரேனியம் ரேடியம் அப்படி சொல்லியாச்சு, இவங்கெல்லாம் எந்த வித ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வெளியில் விட்டுப்பாங்க. இப்போ அடுத்து என்னன்னா, சில உங்களுக்கு பிரியாடிக் டேபிள் தெரியும், அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண் அப்படிலாம் தெரியும். அணு எண் 82 அதாவது உங்கள் தமிழ் புக்கில் வந்து 82 போட்டுப்பாங்க, இங்கிலீஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா 83 போட்டுப்பாங்க. எது கரெக்டு அப்படின்னா 83 தான் கரெக்ட். நீங்கள் நெட்டில் கூட அதை ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா எது புக்கில் போட்டிருந்தாலும் சரி இல்லை யார் சொன்னாலும் சரி டேரெக்டாக மட்டும் கம்ப்ளீட் ஆகிங்க, நீங்களும் கொஞ்சம் ஓன் ஸ்ட்ரெச் பண்ணி. சரி, அட்டாமிக் நம்பர் 83 அதிகமாக இருக்கிற தனிமங்கள் சரியா? ஸோ 83 இருக்க அதிகமான தமிழ்நம் எல்லாமே தன்னிச்சையாக கதிரியக்கம் வெளியிடும் திறம்பெற்றவை. The elements whose atomic number is more than 83 undergo spontaneous radiation. Right? Example, uranium radium. Easy to say. Two elements are the same. This 83 is the radiative substance. Who are the two of them? One is technetium. TC. This atomic number is 43. Technetium. One is bromethium. PM. பெரும்பாலான பூமிக்கு அடியில கிடைக்கும் அருமென் உலகங்கள் அப்படிம்பாங்க, இடைநிலை உலகங்களும் இருக்குன்னு இருப்பாங்க, ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம். இது பேர்லயே ஒரு புரிஞ்சுக்கலாம், செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட, அப்போ தூண்டினாலதான் நடக்கும்.
சில பேர் ஆட்டோமேட்டிக்காக படிப்பாங்க, சில பேர் கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணி படிக்க வைப்பாங்க. அதே மாதிரி தான் ஏஆர் ஆர்டிஃபிஷியல் ரியாலிட்டியும் ஆர் இன்டியூஸ்டு ரியாலிட்டி ஐயா புரிய கண்டு சின்ன சின்ன சிம்பிளாக படிச்சு செயற்கை கதிரிக்கும் அல்லது தூண்டப்பட்ட அவை இதில் பேரில் இருக்கு. ஒரு லேசான தனிமைகளை கதிரிக்க தனிமங்களை அதை மாற்ற நம்ம செயற்கையாகவோ இல்லை தூண்டப்பட்ட முறையில் ஏதோ ஒன்று பண்ண சம் ப்ராசஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் பேர் தான் ப்ராசஸ் பண்ணுறதுனால அந்த லேசான தனிமங்கள் செயற்கை கதிரிக்க தனிமங்களை மாறது பேர் செயற்கை கதிரிக்கும் தூண்டப்பட்ட கதிரிக்கம். சரியா, இதனை மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் கூறலாம் அப்படிப்படுறாங்க. இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ரேடியோட்டிவிட்டி ஆர் மேன்மேன் ரேடியோட்டிவிட்டி, நாம தான் உருவாக்கணும், இயற்கையெல்லாம் நடக்காது. சரியா, நல்லா இருக்கு சார் இந்த கான்செப்ட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா, திஸ் கைண்ட் ஆஃப் ரேடியோட்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை ஐரின் கியூரி அண்ட் ஜூலியர் ஜோலியர் அப்படின்னு பண்ணுவாங்க. சரியா, ஐரின் கியூரி மற்றும் ஜோலியர் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து ஒன்னடா நீங்கள் எழுதலாம். செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவர் யார், இங்கிலீஷ்ல நான் எழுதுறேன், கியூரி அண்டு சாரி எஃப் ஜோலியட் ஜோலியர் கொடுப்பாங்க. இயர் கேட்டாங்கன்னா 1930 சொந்த கடைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு 13 வருஷம் 14 வருஷம் முன்னாடி சும்மா அப்படியே ஞாபகம். சரி ஓகே, இப்போ என்ன அந்த 1934 நம்ம என்ன சொல்லிட்டோம், 1934 ஐரிக்யூரி ஜோலிக்கு வந்து செயற்கை கதிரிக்கன்னு கணக்கு. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார்னா கண்டிப்பாக சொல்லலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் போரான் அலுமினியம் ரொம்ப லேசான எலமெண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னா போரான் அலுமினியம் போரான் அலுமினியத்தை நான் ஏன் போட்டுக்கிட்டா சரியா, சரி போரானுக்கு நான் வந்து பீனே போட்டுக்கலாம் சரி கிடையாது. இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் போரான் அலுமே இந்த மாதிரி லேசான தனிமைகள அதோட உட்கருக்குல ஆல்பா வச்சு ஆல்பா தூக்குவது ஆல்பா தூக்குல வச்சு மோத வைக்கிறாங்க. உடனே என்ன இருந்த போரான் அலுமினியம் தூண்டப்பட்டு செயற்கை கதிரிக்கிட்டு வெளியில விடுது அப்படின்னு. சரி சார் அவ்வளவுதான், இந்த போரான் அலுமினியத்துல நம்ம என்ன பண்றோம், ஆல்பா பர்டிகுலால பம்பார்ட் பண்றோம். சரியா, அப்ப என்ன நடக்கு டூரிங் த நேச்சுரல் ரேடியேட்டட் யுரேனியம். சரியா, இப்போ வந்து ஆல்பாபட்டி எங்கேருந்து கிடைக்கும், யுரேனியத்தோடைய அந்த இயற்கை கதிரை இருக்கிறது நேச்சுரல் ரேட்டில் ஆல்பா கிடைக்கும். அந்த ஆல்பாவை கேட்ச் பண்ணி பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி போரான் மேலே மோத வைக்கிறாங்க. உடனே என்ன ஆயிடுது, அதில் அது தூண்டி செயற்கை கதிரத்துக்கு நடக்கும். சரி சார், இதுலேருந்து எதாவது வெளிவருமானா கண்டிப்பாக வரும், இன்விசிபிள் ரேடியேஷன் அண்ட் எலிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் மூலம், அதாவது கண்ணுக்கு புலனாகாத கதிர்வீச்சுக்கும் அடிப்படை துகள்களும் வெளியாகும் அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா, கதிரியக்க சிதையும் போது கதிரியக்க சிதைக்கு உட்படும் உட்கரு தாய் உட்கரு மற்றும் சிதைக்கு பிறகு உருவாகும் உட்கரு செய் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நியூக்ளியஸை வந்து இப்படி வச்சுக்கிறேன், இது வந்து நான் எதையோ வச்சு மோதி டிஸ்க் இன்டகிரேட் பண்ணி டிஸ்க் பண்ணிட்டு வேற ஏதாவது நியூக்ளியஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸ் தாய் உட்கரு அப்படிவாங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நியூக்ளியஸ் சம்மு போடுறது யூஸ் ஆகும். சரியா, இந்த மாதிரி தாய் உட்காரு செய் உட்காரு. சோ செயற்கை கதிரிக்கத்தை தூண்ட பயன்படுத்துகள் எரித்துகள் அல்லது எரிபொருள் என்றும் சிதைவுக்கு பிறகு உருவாகும் துகள் விடுதுகள் என்றும் பெயரோடு அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த பார்ட்டிகல் which is used to the induced artificial disintegration. நீங்க வந்து ஏதோ பார்ட்டிகல் வச்சு இன்டியூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் டிசைன் பண்றது, அதை வந்து ப்ரொஜெக்டைல் அப்படிமாங்க. இந்த வார்த்தைகளோட பின்னாடி அந்த இதெல்லாம் வரும், அது அணுகுண்டு ஹைட்ரஜன் பாம் அதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா அதில் ப்ரொஜெக்டில் வரும். எதுலாம் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டிசின்டெக்ஷன் இன்டியூஸ் பண்ண யூஸ் ஆகுது அதெல்லாம் ப்ரொஜெக்டர். அண்ட் எந்த பார்ட்டிகளாம் டிசின்டெக்ஷனுக்கு அப்புறம் வெளியில் வருதோ அதெல்லாம் வந்து என்னன்னா எஜெக்டட் பார்ட்டிகல் அப்படிமா. ரைட்டா, இந்த ப்ரொஜெக்டில் ஹிட்ஸ் அண்ட் பேரநியூக்ளியஸ் நான் ஒரு ப்ரொஜெக்டில் அனுப்பி இந்த பேரநியூக்ளியஸ் மோத வைக்கிறேன், உடனே என்ன இது என்ன ஆகுது, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். உடனே என்ன ஆகுது, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆகுது. உடனே அதுவும் என்ன ஆகும், அன்ஸ்டேபிள் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது நிலையற்றதாக என்ன சொல்லியிருந்தேன், உடனே அந்த
ரேடியேஷன் வெளியில விட்டு உடனே ஸ்டேபிளுக்கு வர ட்ரை பண்ணு சொன்னா பிஜின் டான்ஸ் டிகேஸ் ஃபார்டன்ஸ் எப்படி இந்த டாட்டா நியூக்ளியஸ் அலாங் வித் எஃபெக்ட் பார்ட். உடனே என்ன பேரண்ட் நியூக்ளியஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு எரித்துக்குள்ள வச்சு மோத விடுறோம். உடனே அன்ஸ்டேபிளா மாறுது, அதாவது நம்ம என்ன சொல்றோம், நிலையற்றதாக மாறுகிறது. இந்த எரித்துகள் நிலையற்ற தாய் உட்கார்ந்து மோதும் போது தனிச்சையாக விடுதலை வெளியேற்றி செய் உட்கார மாதிரியும் போட்டுப்பாங்க. தனிச்சையாகனா ஸ்பான்டனியஸா அப்படியே அந்த ரேடியேஷனை எமிட் அந்த எமிட் பண்ணி டாக்டர் நியூக்ளியஸா மாறிடுது வித் எஃபெக்டட் பார்ட்டிகல் அப்படின்னு சரியா. பட் நம்ம வந்து லேசா வெளியில பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம், நான் வந்து எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிற தாய் மற்றும் சே உட்கார ஏன்னா ரெண்டு வச்சுக்கிறேன், பேரண்ட் அண்ட் டாக்டர் நியூக்ளியஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெருலியம் 9-4 சொல்லி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஹீலியம் ஹீலியம் அப்படின்னு போட்டு போய் ஃபோன் போடுறேன். ஆக்சுவலி இதுவும் ஆல்ஃபா தொகு, இது வந்து நான் மோத விடுறேன். உடனே என்ன ஆகும், கார்பன் 13-6 அப்படி போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி சின்ன ப்ளஸ் தான் போடுவாங்க, ஏன்னா அன்ஸ்டேபிள். உடனே அவர் நிக்க மாட்டாரு, உடனே குடுன்னு என்ன ஆயிடுவாரு, ஸ்டேபிளா மார்க்கு ட்ரை பண்ணுவார். ஸோ ஸ்டேபிளா மார்க்கு இப்படி வர்றாரு, ஒரு நியூட்ரான வெளியே என்ன போட்டு மேல ஒண்ணு போட்டு கீழே போட்டா ஓகேவா, இந்த மாதிரி இந்த மாதிரி மாறுதாங்க. இப்ப இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை ஏ உங்க தமிழ் புக்ல ஏ வி அதாவது எரித்துகள் விடுதுகள் முடப்பாங்க, இங்கிலீஷ்ல பிஇன்னு முடப்பாங்க, பேரண்ட் அதாவது ப்ரொஜெக்டல் எஃபெக்டட் பார்ட்டிகள் அந்த மாதிரி சரியா. ப்ரொஜெக்டட் பார்ட்டிகள் எஃபெக்டட் பார்ட்டிகள் எதுலாம் ப்ரொஜெக்ட் பண்ணல எதுலாம் எமிட்டட் பண்ண நான் சொல்றேன். இந்த ரியாக்ஷன்ல கார்பன் 13 நமக்கு கிடைச்சது, கார்பன் 13 ஒரு அன்ஸ்டேபிள் நிலையற்றது ரேடியேட்டிவ் ஒரு கதிரிக்கு தன்மை உண்டது சரியா. உடனே என்னவோ இந்த கார்பன் 13 கார்பன் 12 மாறுது ட்ரை பண்ணும் சரியா. அப்போ நம்ம வந்து இந்த ப்ராசஸ அடுத்து என்ன எழுதிப்பாங்கன்னா, இந்த நடுவில் இருக்கிற இது எழுதாம டேரக்டா எழுதிப்பாங்க புக்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நடுவில் வந்து நிலைப்பு அது கொஞ்சம் கூட நிக்காதனால அதை நம்ம எழுதணும்னா டேரக்டா இதுதான் பைனலா கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க ரைட்டா. ஸோ எக்ஸ் என்பதை நம்ம என்ன சொல்றோம், ஒரு தாய் அவுக்கர் அதாவது பேரண்ட் நியூக்ளியஸ் அதை வந்து நான் வந்து ஒரு இங்க வந்து என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா எக்ஸ்னா இதை எக்ஸும் போடுப்பாங்க, இது வந்து ஒய்யும் போடுப்பாங்க ரைட்டா. நான் அப்படியே வேணா சொல்லுவேன், இது வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் பியும் போட்டுக்கிறேன், இது வந்து டாக்டர் நியூக்ளியஸும் போட்டுக்கிறேன், பியும் போட்டுக்கிறேன், எக்ஸால மோத வைக்கிறேன், ஒய் அப்படிங்கிற விடுதுகள் கிடைக்கும் நியூட்ரான் அப்படிங்கிறது. இதுதான் உங்க புக்கில் உள்ள காசு ஓகேப்பா. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சது. இப்போ ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அந்த டேபிள் வச்சே நான் வந்து சொல்லியிருக்கேன். எந்த டேபிள்னா அந்த இயற்கை கதிர் இயக்கத்துக்கும் செயற்கை கதிர் இருக்கும், தமிழ் புக்கு தான் காட்டுறேன் நானும் இங்கிலீஷ்லையும் நான் சொல்றேன் சரிங்களா. என்ன அப்படின்னா இயற்கை கதிர் இயக்கம் இந்த கதிர்க்கு எப்படா நடக்கும், இது அணுக்கருவின் தன்னிச்சையான செதுவில் நிகழ்வு. அது அப்படிதானே, இந்த எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டெக்ரேஷன், நேச்சுரலுக்கு யாருமே தேவையில்லை, அவரா ஓனா இயங்குவார் அப்படிதானே செதைவார், அதனால தன்னிச்சையான செதை இருக்கும் போட்டுப்பாங்க. டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டெக்ரேஷன் நியூக்ளியஸ் அப்படின்னு போடுப்பாங்க சரி. ஆர்டிபிஷியல் செயற்கை கதிர் இருக்கிறது எப்படி இருக்கு, இது அணுக்கருவின் தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வோம் அப்படிதானவா. எமிஷனா நாம வெளியிருந்து ஒரு ப்ராசஸ் இப்படியா கதிரை கதை பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா இருக்கும். ஆனா செயற்கையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம தானே ஆல்பா பாட்டிகளால் மோதணும் அச்சி 4-2 ஆல்பா பாட்டிக்கணும்னா அல்ல என்ன கிடைச்சது ஃபைனலா வெரி குட் நியூட்ரான் கிடைச்சதா N1 அப்படி போடலாம், அந்த நியூட்ரான் போட்டாங்க. பெரும்பாலும் அடிப்படை துகளான நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகள் நிலப்படும் அப்படின்னு சொல்லுறாங்க செயற்கை கதிரை. 3rd பாயிண்ட் இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தன்னிச்சையான நிகழ்வு யாரும் தேவையில்லை. செயற்கை கதிர் இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ப்ராசஸ் தூண்டப்பட்ட நிகழ்வு ஓகே. அடுத்து தமிழ்ல இதுல 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 83 போடுவோம், ஆனா நீங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 82 போடுவோம் ரைட்டா, அதனால 83 போடுவேன். இவை பொதுவாக 83 விட அதிக எண் கொண்ட தனிமையில் நடைபெறும். நம்ம நல்லா தெரிஞ்சானே எக்ஸிபிட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் மோர் தென் 83 ஓகேவா. அது செயற்கை கதிர் இருப்பாங்க 83 விட குறைஞ்ச நீங்க எந்த எலமெண்டாலும் எடுத்துப்பாங்க, ஆனா நீங்களும் இன்டியூஸ் பண்ணும் அதனால அவங்கலாம். இது பொதுவாக 83 விட குறைவாக அணு எண் கொண்ட தனிமையில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க ரைட்டா. 5th பாயிண்ட் இட் இஸ் கனாட் பி கண்ட்ரோல்டு, இயற்கையா நடக்கக்கூடிய அந்த கதிரிக்கிறது உங்களால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியும், அசாடு நடந்தே இருக்கும். பட் என்ன
என்ன பண்ணலாம், செயற்கை ஆர்டிபிஷியல் ரேடியேட்டிவிட்டி, செயற்கை கதிரியக்கத்துல நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால கண்டுபிடி கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நீங்க தானே மோதுறீங்க, மோத வைக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் மோத வச்சு ஸ்டாப் பண்ணலாம். ப்ராசஸ் பெரிய ஒரு கை கையில எக்யூப்மெண்ட் வச்சு நீங்க ஸ்டாப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அப்போ கட்டுப்படுத்தலாம். இதுதான் நெக்லஸ் பண்ண முடியும். நீங்க வீட்டில் இருக்கும் போது என்ன பண்ணுங்க, உங்களுடைய அந்த பிரியாடிக் டேபிள் எடுத்துக்கோங்க. பிரியாடிக் டேபிள் எடுத்து அதுல ரேடியேட்டிவ் எலமெண்ட் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம், இது வந்து உங்களுடைய சின்ன ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம். உங்களோட தனிமரசை எடுத்து அதுல கதிரிக்க தனிமை எதுலாம் இருக்கு. இப்ப நம்ம இதுல படுத்து ரெண்டெல்லாம் யுரேனியம் அப்படிங்கறத பார்த்தோம், அது யுரேனியம் ரேடியலாம் இது மட்டும்தான் இருக்கா, வேற கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் நீங்க பாருங்க, அதெல்லாம் எந்தெந்த தொகுதியில இருக்கு பாருங்க, அதாவது குரூப்ஸ் இங்கிலீஷ்ல குரூப்ஸ் சரியா, அதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நாம அடுத்த கிளாஸ்ல யூனிட்ஸ் ஆஃப் ரேடியேட்டிவ் கதிரியக்கத்தின் அழகு அதுல இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆல்பா பீட்டா காமாங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து நிறைவு செய்யலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா டவுட்டை சொல்லுங்க, அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணிட்டு நம்ம கிளாஸ நிறைவு செய்யலாம். எதுவும் டவுட் இருக்கா? ஓகேப்பா, தேங்க்யூ மோனிஷ், தேங்க்யூ எல்லாருக்கும், நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், நன்றி.